ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு அபியூஸ் வீடியோஸை யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, விபிஎன் யூஸ் பண்ணால் பிரச்சனை வருமா? இது நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னா, நான் விபிஎன் யூஸ் பண்ணால் போலீஸ் வந்து என்னோட லொக்கேஷனை கண்டுபிடிப்பாங்களா? என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் விபிஎன் யூஸ் பண்ணதுனால நான் இங்கே இருந்தாலும் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா அப்படின்னு மாற்றி மாற்றி லொக்கேஷன் வந்து காமிக்கும், என்ன வந்து கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ரெண்டு கேள்வி தான் பெரும்பாலும் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி பேசலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். விபிஎன் அப்படின்னா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் அல்லது கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஐபி அட்ரஸை மாற்றி மாற்றி காமிக்கும். அதாவது நீங்கள் இந்தியாவில் தான் இருப்பீங்க, ஆனால் அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, கனடா அங்கே உள்ள ஐபி அட்ரஸ் வந்து காமிக்கும். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து யாராலுமே பார்க்க முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் குறிப்பிட்ட வெப்சைட்டை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட்டை பார்க்கணும், அந்த ரீசன்காண்டி விபிஎன் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டை பார்ப்பீங்க. விபிஎன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு விபிஎன், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ விபிஎன். பெய்டு விபிஎன் பொறுத்த வரைக்கும் முக்கியமான கம்பெனிஸ், அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் பர்பஸ்க்காக பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய டேட்டா வந்து செக்யூராக இருக்கணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாது, அதனால் காசு கட்டி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதனால் ரொம்பவே செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாமலாம் யூஸ் பண்ணுறது ஃப்ரீ விபிஎன். ஃப்ரீ விபிஎன் பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப்டியான விபிஎன் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போவீங்க, ப்ளே ஸ்டோருக்கு போன அப்புறம் ஃப்ரீ விபிஎன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவீங்க. நிறைய விபிஎன் வரும், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விபிஎனை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், ஆனால் யாருமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணி பார்க்கவே மாட்டோம். அக்ரி, அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுவோம். இப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஓகே பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்காங்க, அதாவது உங்களுடைய ஐபி அட்ரஸ், உங்களுடைய ஜிமெயில் ஐடி மற்றும் உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் உங்களோட லொக்கேஷன், இது எல்லாமே நாங்கள் சேவ் பண்ணி வைப்போம், ஆனால் இதை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது லீகல் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுடைய கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இந்த டேட்டாவை நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், அதாவது உங்களுடைய கவர்மெண்ட் அல்லது ஏதாவது லீகலாக பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விபிஎன் கம்பெனி உங்களுடைய ஐபி அட்ரஸ் மற்றும் உங்களுடைய நேம் மற்றும் உங்களுடைய லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க எஃபிஐ பார்த்தீங்க அப்படின்னா விபிஎன் யூஸ் பண்ணி சைல்டு அபியூஸ் வீடியோஸை வந்து யார் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க, யார் அதிகமாக அப்லோட் பண்ணுறாங்க, இந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிற கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ்க்கு அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இந்த ஃப்ரீ விபிஎன் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுடைய நேம் வந்து அந்த லிஸ்டில் இருக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் மற்றும் டேட்டா இதை டெலிட் பண்ணால் கூட ரெக்கவரி பண்ண முடியுமா, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.